Hello friends, welcome to Ladieszone Tips Channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாதாமை எப்படி சூப்பராக ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கடையில் வாங்குறத விட நல்லா டேஸ்டியாக, க்ரன்ச்சியாக, சால்ட்டு கம்மியாக, சீப்பாகவும் இருக்கும். நம்ம எப்பயும் பாதாமை பச்சையாக சாப்பிடக்கூடாது. ஒன்று ஊற வச்சு சாப்பிடணுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடணும். நம்ம இப்போ 1/4 கிலோ பாதாம் எடுத்திருக்கோம். அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு எடுத்திருக்கோம். அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடி கனமான கடாய் எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றுற அளவுக்கு தண்ணி நமக்கு இருந்தால் போதுங்க. இந்த பாதாமில் வந்து நிறைய நமக்கு சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் எல்லாம் என்னென்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடாயை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கல்லுப்பை போட்டு நல்லா பிரட்டிக்கிட்டே வரணும். அது நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டணுங்க. ஃபுல் உப்பும் நல்லா சூடாயும். இந்த பாதாம் சாப்பிட்றனால நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஹேர் ஃபாலுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். இப்போ வாங்க, நம்ம இந்த உப்பு சூடாகிறதுக்குள்ளேயும் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி, ஒரு 2 ஸ்பூன் தாங்க ஊற்றணும், நிறையா ஊற்றிடக்கூடாது, லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா நம்ம வந்து அந்த தண்ணியை நல்லா ஃபுல்லாக பாதாம் ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கணும். நாம் இந்த பாதாம் சாப்பிட்றனால ஹேர் ஃபால் வந்து சூப்பராக கண்ட்ரோல் ஆகுங்க. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். டெய்லி ஒரு 5 பாதாம் ஒரு 10 நாளைக்கு கண்டினியூஸாக சாப்பிட்டோம்னா ஹேர் ஃபால் வந்து சூப்பராக கண்ட்ரோல் ஆகுங்க. இதில் குட் ஃபேட் இருக்கனால நம்ம கொலஸ்ட்ரால் லெவலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம என்ன தான் ஹேர் பேக் எல்லாம் போட்டாலும் ஹேர் ஃபாலுக்கு இந்த மாதிரி இன்டேக் நல்ல ஒரு பாதாம் மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிறனால சூப்பரான நமக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க பாதாமை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஃப்ளேமை நம்ம மீடியமாக தாங்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா பாதாம் வெளியே கருகின மாதிரி ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிரட்டிக்கிட்டே வரணும். இது எக்ஸாக்டாக ஒரு 13-14 மினிட்ஸ். இந்த பாதாம் வந்து நமக்கு சூப்பராக ரெடியாக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கனால கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த குட் ஃபேட் இருக்க, ஹை ப்ரோட்டீன் இருக்க இந்த பாதாம் எடுத்துக்கும் போது நமக்கு வெயிட் லாஸ்லேயும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குறதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ரோஸ்டடாக வாங்கும்போது விலையும் ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்படி நம்ம பச்சையாக வாங்கி நம்ம வீட்டிலேயே ஃப்ரை பண்ணுறதால நமக்கு சீப்பாகவே வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், பாதாம் நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டே வந்துடுது. அந்த தண்ணியோட கலர் எல்லாம் போய் நல்ல ஒரு லைட் கலராக மாறிட்டே வந்துடுதுங்க. பாதாமும் நல்லா, சில பாதாம் நல்லா உப்பி வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்படி நம்ம நல்லா பிரட்டிகிட்டே வந்தோம்னா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டே வந்துடும். நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாதாம் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இந்த சூட்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கும். நல்ல பிளேட்டில் போட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கணுங்க. ஃபுல்லாக நல்லா ஆறினா தான் நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க பாதாம். சூடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம கையாலே எடுத்து எல்லாமே ஃபுல்லாக பிளேட்டில் போட்டு நல்லா ஃபுல்லாக ஆற வச்சுக்கணுங்க. இதை நாம் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி டெய்லி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பாதாமை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கூட போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.